அனைவருக்கும் வணக்கம். இலங்கை மத்திய வங்கி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பொருளியல் பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை நடத்துவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக கல்வி பொதுத்தர உயர்தரத்திலே பொருளியலை ஒரு பாடமாக கற்கும் மாணவர்களின் நலன் கருதி இலங்கை மத்திய வங்கியின் வங்கி தொழில் கற்கைகளுக்கான ஆய்வு நிலையம் வசந்தன் தொலைக்காட்சியுடன் இணைந்து அறிவூற்று என்ற நிகழ்ச்சி திட்டத்தை கடந்த சில வருடங்களாக நடத்தி வருகின்றது. அது போன்றதொரு நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் பணம், பணம் வீக்கம் மற்றும் நாணய கொள்கை தொடர்பான விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். இவ்விடயங்களை கலந்துரையாடுவதற்காக எம்முடன் இணைந்திருக்கின்றார் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் மூத்த பொருளியலாளர் திரு எம் கேசவராஜா அவர்கள். வணக்கம் கேசவராஜா அவர்களே. வணக்கம் கிருத்திகா. ஆம் கேசவராஜா, இன்று நாம் பணம், பணவீக்கம் மற்றும் நாணய கொள்கை தொடர்பான விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். இது பற்றிய முதலில் பணம் என்றால் என்ன என்பதற்கான வரவிலக்கணத்தை கூற முடியுமா? ஆம் கிருத்திகா. வணக்கம் மாணவர்களே. முதலில் நாங்கள் பணம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளின் போது இந்த பணத்தினை அடிக்கடி பயன்படுத்துவது வழக்கம். பொருட்கள் அல்லது சேவைகளை கொள்வனை செய்கின்ற போது பணத்தினை பயன்படுத்துவது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த பணம் என்றால் என்ன என்பதை நாங்கள் வரைவிலக்கணப்படுத்துகின்ற போது அதற்கென சில விடயங்களை நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. குறிப்பாக பண்டங்கள் அல்லது பணிகளை கொள்வனை செய்கின்ற போது அல்லது அவற்றினை பரிமாற்றம் மேற்கொள்கின்ற போது பொதுமக்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திரவத்தன்மை வாய்ந்த ஒரு சாதனம் அல்லது ஒரு ஊடகம் என நாங்கள் பணத்தினை நாங்கள் வரைவிலக்கணம் செய்யலாம். இந்த பணமானது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர், அதாவது உலக பொருளாதாரத்துக்கு சில நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரே இந்த பணத்தினால் மேற்கொள்ளப்படக்கூடிய சில விடயங்களை, சில பரிமாற்ற நடவடிக்கைகள் இதற்கு முன்னரும் இடம்பெற்று காணப்பட்டன. குறிப்பாக நாங்கள் பண்டமாற்று முறை பொருளாதாரத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த பண்டமாற்று முறை பொருளாதாரத்தின் போது அங்கு பொருட்களின் அடிப்படையில் பரிமாற்றமானது இடம்பெற்று காணப்பட்டது. குறிப்பாக ஒரு நபரிடம் அதிகளவான உற்பத்தி காணப்படுகின்ற போது அந்த மிகையான உற்பத்தியினை ஏனைய தேவைப்படுகின்ற நபர்களுக்கு வழங்கி அதே வேளையில் தனக்கு தேவையான ஏனைய பொருட்களினை மற்றொரு நபரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற ஒரு செயற்பாடு அந்த பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் காணப்பட்டது. ஆனால் இந்த பண்டமாற்று முறை பொருளாதாரத்தின் போது பல குறைபாடுகள் காணப்பட்டன. அதாவது உதாரணமாக முதலாவது நாங்கள் கூறலாம், கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்ற போது எல்லோரும், அதாவது அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான சாதனம் அல்லது ஒரு கருவி என்பது காணப்படவில்லை. அதற்கு அடுத்தபடியாக குறிப்பிட்ட ஒரு பொருள் அல்லது சேவையினை பார்க்கின்ற போது அவற்றினுடைய பெறுமதியினை எவ்வாறு அளவீடு செய்வது என்கின்ற விடயம் என்று சிக்கல் தன்மை வாய்ந்த ஒரு விடயமாக பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் காணப்பட்டது. மூன்றாவது விடயம் என்று பார்க்கின்ற போது, உங்களுக்கு தெரிய மாணவர்களே, நாங்கள் சொத்துக்களின் அடிப்படையில், அதாவது சொத்துக்களை சேகரித்து வைக்கின்ற போது அதற்கென சில கருவிகள் காணப்பட வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற போது மக்கள் தங்களுடைய செல்வத்தினை திரட்டி வைப்பதற்கான ஒரு பொதுவான ஊடகம் என்பது காணப்படாத காரணத்தினால் அங்கும் கூட இந்த பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல் தன்மை காணப்பட்டது. எனவே பல குறைபாடுகள் இந்த பண்டமாற்று முறை பொருளாதாரத்தில் காணப்பட்டது. எனவே பணம் என்கின்ற ஒரு விடயம் பொருளாதாரத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இவ்வாறான சில குறைபாடுகள், பண்டமாற்று முறையில் காணப்பட்ட சில குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டன. ஆம், அதாவது பண்டமாற்று பொருளாதாரத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் ஒரு சாதனமாக பணம் இருந்தது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பணத்தின் தொழிற்பாடுகள் பற்றி கூற முடியுமா? ஆம் மாணவர்களே, இந்த பணத்தினுடைய தொழிற்பாடுகள் என்று பார்க்கின்ற போது குறிப்பாக நாங்கள் நான்கு வகையாக இந்த தொழிற்பாடுகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது தொழிற்பாடு, பணமானது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல். இரண்டாவது, பெருமான அழகாக தொழிற்படுதல். மூன்றாவது, பெருமான திரட்டாக தொழிற்படுதல். நான்காவது, பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியாக தொழிற்படுதல். எனவே இந்த நான்கு விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக அவதானிப்போமாக இருந்தால், முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் பணத்தினுடைய பரிமாற்று ஊடக தொழிற்பாடு என்றால் என்ன. நான் ஏற்கனவே கூறியது போன்று மாணவர்களே, இந்த பணம் என்பது அனைத்து மக்களாலும், அதாவது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான ஒரு ஊடகம் அல்லது சாதனமாக காணப்படுகின்றது. எனவே இந்த பணத்தினை நாங்கள் உடனடியாக கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளின் போது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பணமானது 100% ஒரு திரவத்தன்மை வாய்ந்த ஒரு சொத்தாக காணப்படுகின்றது. எனவே இந்த, அதாவது குறிப்பாக பணம் என்பது விடயம் என்கின்ற ஒரு அம்சம் காணப்படுகின்ற போது நாங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை இலகுவாக
பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் ஒரு வாகனத்தினை கொள்வனை செய்ய வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய பணம் இருக்குமாக இருந்தால், அந்த பணத்தினை பயன்படுத்தி நாங்கள் வாகனத்தினை கொள்வனை செய்யலாம். அதே போன்று சில பண்டங்கள், சில பண்டங்களை கொள்வனை செய்கின்ற போது அவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் கூட நாங்கள் பணத்தினை பயன்படுத்துவதன் ஊடாக அவற்றினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இங்கு பண்டங்களை நாங்கள் கொள்வனை செய்கின்ற போது அவற்றுக்கான ஒரு பரிமாற்று ஊடகமாக இந்த பணத்தினை நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு விடயத்தினை தான் இந்த முதலாவது தொழிற்பாடு எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இரண்டாவது தொழிற்பாட்டினை நாங்கள் பார்க்கின்ற போது, உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே கூறியது போன்று பன்றமாட்டு முறை பொருளாதாரத்தின் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் அல்லது சேவையினுடைய பெறுமதியினை நாங்கள் அளவீடு செய்ய முடியாததாக காணப்பட்டது. அதனுடைய பெறுமதி எவ்வாறு காணப்படுகின்றது என்று. ஆனால் இந்த பணம் என்கின்ற ஒரு விடயம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவ்வாறு பரிமாற்றம் செய்யப்படுகின்ற பொருட்கள் மற்றும் சேவைகளினுடைய பெறுமதியினை நாங்கள் இலகுவாக அளவீடு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக உதாரணமாக நாங்கள் கூறுவோம், ஒரு ஆப்பிள் ஒன்றினுடைய விலை என்பது ஒரு 50 ரூபாவோ அல்லது 60 ரூபாவாக நாங்கள் நிர்ணயிக்கின்ற போது அதனுடைய பெறுமதி என்று அங்கு கட்டாயமாக நிர்ணயிக்கப்படுகின்றது. எனவே இந்த பணமானது அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஒவ்வொரு பொருளுக்கென்று ஒரு குறிப்பிட்ட விலை என்பது அங்கு நிர்ணயிக்கப்படுகின்றது. நாங்கள் சில வேளைகளில் சில கடைகளுக்கு சென்று பார்க்கின்ற போது அங்கு விலைப்பட்டியல் காணப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு பொருளுடைய விலை என்பது அங்கு தரப்படுகின்றது. எனவே விலையின் அடிப்படையில் பொருட்களுடைய பெறுமதியானது அங்கு தீர்மானிக்கப்படுகின்றது. எனவே தனி விலை என்கின்ற ஒரு அம்சம் என்பது இந்த பணமானது அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இங்கு எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆனால் பண்டமாற்று முறை பொருளாதாரத்தினை பொறுத்தவரையில் அங்கு சார்பு விலைகள் தான் காணப்பட்டது. எத்தனை பொருட்களுக்கு எத்தனை பொருட்கள் நாங்கள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றோம். எனவே அந்த சார்பு விலைகள் காணப்பட்டது. தற்போது பணமானது அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஒவ்வொரு பொருளுக்கென்று தனி விலை என்கின்ற ஒரு அம்சமானது காணப்படுகின்றது. மூன்றாவது தொழிற்பாட்டினை நாங்கள் பார்க்கின்ற போது பெருமான திரட்டாக தொழிற்படுதல். நான் ஏற்கனவே கூறியது போன்ற மாணவர்களே, பணம் என்பது ஒரு பூரண திரவத்தன்மை வாய்ந்த ஒரு சொத்தாக காணப்படுகின்றது. அதனை நாங்கள் 100% ஒரு திரவத்தன்மை வாய்ந்த சொத்து உடனடியாக நாங்கள் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளின் போது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளினை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் தங்களுடைய செல்வத்தினை பண வடிவில் திரட்டி வைத்திருக்கின்ற ஒரு செயற்பாட்டினைத்தான் இந்த பெருமான திரட்டு தொழிற்பாடானது எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. நான்காவது விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியாக பணமானது செயற்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் நீண்ட காலத்தில் ஒரு தேவையினை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குமாக இருந்தால், அல்லது சில வேளைகளில் இன்றைய நிகழ்காலத்தில் அந்த தேவையினை நாங்கள் பூர்த்தி செய்கின்ற போது அதற்கான கொடுப்பனவுகளை நாங்கள் சில காலத்தின் பின்னர் அல்லது எதிர்காலத்தில் நாங்கள் அதற்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பணத்தினை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது, அதாவது நாங்கள் டிஃபர்ட் பேமெண்ட் என்று சொல்லுவோம், அதனுடைய கொடுப்பனவுகளை நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்கின்ற போது இந்த பணமானது பயன்படுத்தப்படுகின்றது. எனவே ஒரு பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியாகவும் இங்கு பணமானது செயற்படுகின்றது. குறிப்பாக வங்கிகள், அதே போன்று காப்புறுதி நிறுவனங்கள் போன்றவற்றினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த பணத்தினுடைய நான்காவது தொழிற்பாடு என்பது காணப்படுகின்றது. ஆம், நாங்கள் பணம் என்றால் என்ன, பணத்தின் தொழிற்பாடுகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். பணத்திற்கான கேள்வி என்றால் என்ன என்பதை கூறுவீர்களா? ஆம், இந்த பணத்திற்கான கேள்வி என்று பார்க்கின்ற போது குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் மக்கள் சில நோக்கங்கள் கருதி வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினுடைய அளவு தான் இந்த பணத்துக்கான கேள்வி என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த பணத்துக்கான கேள்வியினை மற்றொரு பெயரிலும் சொல்லலாம், திரவத் தேர்வு அல்லது திரவத்தன்மை முன்னுரிமை என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த பணத்துக்கான கேள்வியினை பார்க்கின்ற போது மிக முக்கியமாக மூன்று நோக்கங்களின் காரணமாக பணத்துக்கான கேள்வியானது தோற்றம் பெறுகின்றது. முதலாவது நோக்கம் கொடுக்கல் வாங்கல் நோக்கம், இரண்டாவது பாதுகாப்பு நோக்கம், மூன்றாவது உத்தேச நோக்கம். இந்த மூன்று விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக அவதானிப்போமாக இருந்தால், முதலாவதாக கொடுக்கல் வாங்கல் நோக்கத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது, உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஒவ்வொருடைய வருமானம் என்பது மாதத்திற்கு ஒரு முறை தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் செலவினம் என்பது ஒவ்வொரு நாளும் தினமும் இடம்பெற்ற வண்ணமாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக சில வேளைகள் பணிக்கு செல்கின்ற உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற நபர்கள் பணிக்கு செல்கின்ற போது அவருடைய வருமானம் என்பது மாதாந்தம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் சில வேளைகளில் பொது போக்குவரத்தினை பயன்படுத்துகின்ற போது தினமும் அந்த பொது போக்குவரத்து சேவைக்காக செலவினை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எனவே வருமானம் அதே போன்று செலவினம், இந்த இரண்டுக்கும் இடையே சில கால இடைவெளி காணப்படுகின்றது. எனவே வருமானம் பெறுகின்ற கால இடைவெளியானது ஒரு மாதமாக காணப்படுகின்றது. ஆனால் செலவினம் என்பது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இடம்பெற்று வண்ணமாக இருக்கின்றது. எனவே மக்கள் தங்களுடைய நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காக தங்கள் கையில் வைத்திருக்க விரும்புகின்ற அந்த பணத்தினை தான் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் நோக்கம் பணத்துக்கான கேள்வி என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த எந்தளவு பணத்தினை மக்கள் கையில் வைத்திருக்க விரும்புகின்றார்கள் என்கின்ற விடயமானது இரண்டு விடயங்களில் தங்கியிருக்கின்றது. முதலாவது அவர்களுடைய வருமானம்
இரண்டாவது வருமானம் பெறுகின்ற கால இடைவெளி. எனவே வருமானமானது உயர்ந்தளவாக காணப்படுமாக இருந்தால் மக்கள் கூடியளவான பணத்தினை தங்களுடைய கையில் வைத்திருக்க விரும்புவார்கள். அதே போன்று வருமானம் பெறுகின்ற கால இடைவெளி என்பதும் உயர்வாக காணப்படுமாக இருந்தால், உதாரணமாக ஒரு மாதம் அல்லாமல் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையாக வருமானம் கிடைக்கப்பெறுமாக இருந்தால், அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அதிகளவான பணத்தினை மக்கள் தங்களுடைய கையில் வைத்திருக்க விரும்புகின்றார்கள். எனவே இங்கு இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றது. வருமானம், பணத்துக்கான கேள்வி. இந்த திரையில் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே, நாங்கள் ஒரு வரைபடத்தினை தந்திருக்கின்றோம். இந்த வரைபடத்தினை பார்க்கின்ற போது எக்ஸ் அச்சில் நாங்கள் பண கேள்வி என்று கொடுக்கின்றோம், ஒய் அச்சில் நாங்கள் வருமானத்தினை நாங்கள் இங்கு தந்திருக்கின்றோம். வருமானம், பணக்கேள்வி, இந்த இரண்டுக்கும் இடையான தொடர்பு தன்மை எவ்வாறு காணப்படுகின்றது பார்க்கின்ற போது, இங்கு இரண்டு மாறிகளுக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு தன்மையானது காணப்படுகின்றது. உதாரணமாக வை வருமானம் என்பது வை பூஜ்ஜியமாகவும், அது அந்த சந்தர்ப்பங்களில் பணத்துக்கான கேள்வி என்பது எல் பூஜ்ஜியமாகவும் காணப்படுகின்றது. தற்போது வருமான மட்டமானது வை பூஜ்ஜியத்திலிருந்து வை ஒன்றாக அதிகரிக்கின்ற போது எங்களுடைய பணத்துக்கான கேள்வி என்பது எல் பூஜ்ஜியத்திலிருந்து எல் ஒன்றாக அதிகரிக்கின்றது. எனவே இங்கு இரண்டு மாறிகளுக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு தன்மை என்பது காணப்படுவதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது நோக்கத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது பாதுகாப்பு நோக்கம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, சில வேளைகளில் எதிர்பாராத சில சம்பவங்கள் இடம்பெறலாம், சுகையினம் இடம்பெறலாம், அல்லது விபத்துக்கள் இடம்பெறலாம், சில தவிர்க்க அல்லது இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெறலாம். எனவே சில தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்பங்கள் இடம்பெறுகின்ற போது, எதிர்பார்க்க முடியாத சில சந்தர்ப்பங்கள், சில நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது, அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவற்றிற்கு முகம் கொடுப்பதற்காக சில வேளைகளில் மக்கள் தங்கள் கையில் பணத்தினை காசாக வைத்திருக்கின்றார்கள். எனவே அதனைத்தான் நாங்கள் இங்கு பாதுகாப்பு நோக்கம் என்று கூறுகின்றோம். இந்த பாதுகாப்பு நோக்கம் கூட மிக முக்கியமாக இரண்டு விடயங்களில் தீர்மானிக்கப்படுகின்றது. முதலாவது, அதாவது எந்தளவு பணத்தினை பாதுகாப்பு நோக்கம் கருதி மக்கள் வைத்திருக்க விரும்புகின்றார்கள் என்ற விடயமானது, அந்த குறிப்பிட்ட நபருடைய வருமானம், வருமானம் பெறுகின்ற கால இடைவெளி, அதே போன்று அந்த இயற்கையை அந்த குறிப்பிட்ட சம்பவத்தினுடைய தன்மை எந்தளவு தன்மையானது இடம்பெறக்கூடியதாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் அங்கு நாங்கள் பார்க்கின்றோம். மூன்றாவது மிக முக்கியமான விடயம் பணத்துக்கான கேள்வி என்று பார்க்கின்ற போது நாங்கள் உத்தேச நோக்க பணக்கேள்வி என்று நாங்கள் கூறுகின்றோம். எனவே உத்தேச நோக்க பணக்கேள்வி என்று பார்க்கின்ற போது மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியுமானவர்களே, பொதுமக்கள் அல்லது நிறுவனங்கள் தங்களுடைய எதிர்காலத்தில் நிதி வருவாயினை பெற்றுக்கொள்வதற்காக, குறிப்பாக வட்டி வருமானமாக இருக்கலாம் அல்லது பங்கு லாபங்களாக இருக்கலாம், எனவே அவ்வாறு எதிர்காலத்தில் வருவாயினை பெற்றுக்கொள்வதற்காக நிகழ்காலத்தில் வைத்திருக்க விரும்புகின்ற பணத்தினுடைய அளவினைத்தான் நாங்கள் உத்தேச நோக்க பணக்கேள்வி என்று கூறுகின்றோம். குறிப்பாக இந்த பணத்துக்கான கேள்வியானது வட்டி வீதத்தினால் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த வட்டி வீதம் என்று பார்க்கின்ற போது தற்போது நிகழ்காலத்தில் காணப்படுகின்ற பெயரளவான வட்டி வீதம், அதே போன்று எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வட்டி வீதம், எக்ஸ்பெக்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட், எதிர்பார்க்கப்படுகின்ற வட்டி வீதம். எனவே இந்த இரண்டு மிக முக்கியமான வட்டி வீதங்கள் இங்கு செல்வாக்கு செலுத்துகின்றன. நாங்கள் வரைபடத்தினை பார்க்கின்ற போது குறிப்பாக மாணவர்களே, இந்த வரைபடத்தில் உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் நாங்கள் வட்டி வீதமானது ஆர் பூஜ்ஜியமாக தரப்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல் பூஜ்ஜியமாக பணத்துக்கான கேள்வி காணப்படுகின்றது. தற்போது ஆர் ஒன்னாக வட்டி வீதமானது உயர்வடையமாக இருந்தால், ஆர் ஒன்றாக வட்டி வீதமானது உயர்வடையமாக இருந்தால் பணத்துக்கான கேள்வி என்பது எல் பூஜ்ஜியத்திலிருந்து எல் ஒன்றாக குறைவடைகின்றது. எனவே குறுங்காலத்தில் வட்டி வீதமானது குறைவாக காணப்படுமாக இருந்தால், குறிப்பாக ஒரு நிதி கம்பெனிகளிலோ அல்லது நிதி சார்ந்த சில முதலீட்டினை மேற்கொள்கின்ற நபர்கள் எதிர்காலத்தில் வட்டி வீதமானது அதிகரிக்கலாம் என்கின்ற ஒரு ஊக நோக்கத்தின் அடிப்படையில் தற்போதைய காலப்பகுதியில் அதிகளவான பணத்தினை தங்கள் கையில் வைத்திருக்கின்ற ஒரு நிகழ்வினைத்தான் இந்த உத்தேச நோக்க பணக்கேள்வி என்பது காட்டி நிற்கின்றது. சில வேளைகளில் தற்போதைய காலப்பகுதியில் நிகழ்காலத்தில் வட்டி வீதமானது உயர்வாக காணப்படுமாக இருந்தால், நீண்ட காலத்தில் வட்டி வீதமானது வீழ்ச்சியடையும் என்கின்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையில், என்ற ஊகத்தின் காரணமாக நிகழ்காலத்தில் மக்கள் அதிகளவான பணத்தினை அந்த நிதி சொத்துக்களை முதலீடு செய்வார்கள். எனவே நிகழ்காலத்தில் காணப்படுகின்ற பணத்தினுடைய கேள்வி என்பது, அந்த அளவு என்பது மிகவும் குறைவாகத்தான் காணப்படும். ஆம், நாம் இப்பொழுது பணத்திற்கான கேள்வி என்பது தொடர்பான சிறந்த விளக்கத்தை பெற்றிருக்கின்றோம். இது தொடர்பில் நாம் வெளிவந்திருந்த அண்மைக்கால வினா ஒன்றினை பார்க்கலாம். இது காபத உயர்தர பாடப்பிரிவிலே 2020 பகுதி 2 கேட்கப்பட்ட ஒரு வினாவாகும். பண கேள்வியை தீர்மானிக்கும் பிரதான காரணிகள் யாவை? இது ஒரு கேள்வி. அடுத்ததாக இன்னும் ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கின்றது, காபத உயர்தர பிரிவிலே 2019 பகுதி 2 கேட்கப்பட்ட ஒரு வினா. பரிமாற்ற நோக்க பணக்கேள்வியையும் உத்தேச நோக்க பணக்கேள்வியையும் வேறுபடுத்துக. இதுதான் இந்த இரண்டு அண்மைக்கால வினாக்கள். நான் நினைக்கின்றேன்,
திரு கேசவராஜா அளித்த விளக்கத்தை கொண்டு மாணவர்களுக்கு இதற்கான பதிலை அளிக்க முடியும் என்று. அடுத்து பண நிரம்பல் என்ன என்றால் என்ன என்று கூறுவீர்களா? ஆம் கருத்திகா, பணத்தினுடைய கேள்வி என்ற பொறுத்த அதே போன்ற வகையில் தான் பணத்தினுடைய நிரம்பல் என்கின்ற விடயமும் மிக முக்கியமாக காணப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பணத்தினை வெளியிடுகின்ற அதிகாரம், சட்ட ரீதியான அதிகாரம் அந்த நாட்டினுடைய மத்திய வங்கியிடம் தான் காணப்படுகின்றது. எனவே மத்திய வங்கி தான் சட்ட ரீதியான பணத்தினை வெளியீடு செய்கின்றது ஒவ்வொரு பொருளாதாரத்திலும். எனவே பண நிரம்பல் என்று பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு எளிய வகையில் நாங்கள் கூறுவோமாக இருந்தால், குறிப்பிட்ட ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் பொதுமக்களிடம் புழக்கத்தில் உள்ள பணத்தினுடைய அளவினைத்தான் நாங்கள் பண நிரம்பல் என்று இங்கு சுட்டிக்காட்டுகின்றோம். இந்த பண நிரம்பலில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றமானது பணச்சந்தையில் வட்டி வீதத்தினை ஒரு செல்வாக்கினை செலுத்துகின்றது. அதே போன்று ஒரு நாட்டினுடைய விலை மட்டம் மீதும் சில செல்வாக்கினை அல்லது தாக்கத்தினை செலுத்துகின்றது. எனவே இதன் காரணமாகத்தான் நாங்கள் பண நிரம்பலினை பார்க்கின்ற போது மிக முக்கியமான ஒரு மாறியாக, பேரின பொருளாதார மாறியாக நாங்கள் அதனை பார்க்கின்றோம். இந்த பண நிரம்பலுடைய வகைகள் என்று பார்க்கின்ற போது இலங்கையினை பொறுத்தவரையில் நாங்கள் ஐந்து அடிப்படையில் நாங்கள் பண நிரம்பலுடைய வகைகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக அடிப்படை பணம், இதனை நாங்கள் ஒதுக்கு பணம் அல்லது உயர்வலு பணம் அல்லது ஹை பவர் மணி சப்ளைன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். எனவே அவ்வாறு கூறலாம். இரண்டாவதாக குறுகிய பண நிரம்பல் காணப்படுகின்றது, M1 என்று நாங்கள் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம். மூன்றாவதாக விரிந்த பண நிரம்பல். நான்காவதாக சீராக்கம் செய்யப்பட்ட விருந்த பண நிரம்பல், M2B. ஐந்தாவதாக நிதியியல் அளவீடு. எனவே இந்த ஐந்து அடிப்படையில் பண நிரம்பலுடைய வகைகள் இலங்கையில் காணப்படுகின்றது. நாங்கள் முதலாவதாக பார்ப்போமாக இருந்தால், அடிப்படை பணம் என்றால் என்ன அல்லது ஒதுக்கு பணம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது, நான் ஏற்கனவே கூறியது போன்று இதனை நாங்கள் உயர்வலு பணம் என்றும் கூறலாம், ஒதுக்கு பணம் என்றும் கூறலாம், பண அடித்தளம் என்றும் கூறலாம், நாணய தளம் என்றும் கூறலாம். எனவே பல்வேறுபட்ட பெயர்களில் நாங்கள் இந்த ஒதுக்கு அடிப்படை பணத்தினை நாங்கள் கூறுகின்றோம். எனவே சில வேளைகளில் மாணவர்களே, உங்களுடைய பரீட்சைக்கு வினாக்கள் தரப்படுகின்ற போது இவற்றில் ஏதாவது ஒரு பெயரானது இங்கு தரப்படலாம். எனவே இந்த விடயத்தினை கட்டாயமாக மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படை பணம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது மத்திய வங்கியினை பொறுத்தவரையில் தன்னுடைய நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்துகின்ற போது. இந்த அடிப்படை பணத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது, சில கூறுகளை நாங்கள் பார்க்கின்ற போது, முதலாவது கூறு, நான் RM என்று இந்த சமன்பாட்டினை தரந்திருக்கின்றேன், ரிசர்வ் மணி அதாவது ஒதுக்கு பணம். அந்த ஒதுக்கு பணத்தில் வருகின்ற மூன்று மிக முக்கியமான விடயம், முதலாவது சுற்றோட்டத்தில் உள்ள நாணயம். இந்த சுற்றோட்டத்தில் உள்ள நாணயம் என்று பார்க்கின்ற போது அங்கே இரண்டு வகையான விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். முதலாவது பொதுமக்களின் வசம் உள்ள நாணயம், இரண்டாவது வணிக வங்கிகளின் வசம் உள்ள நாணயம். இலங்கையினை பொறுத்தவரையில் வணிக வங்கிகள் வசமுள்ள நாணயம், நாங்கள் டில் கேஷ் பேலன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றோம், அதனுடைய அளவு என்பது மிகவும் சிறிதளவாகத்தான் காணப்படுகின்றது. பொதுமக்களின் வசமுள்ள நாணயம் என்பது மிக உயர்ந்தளவாக காணப்படுகின்றது, சுற்றோட்டத்தில் உள்ள நாணயம் என்கின்ற அந்த அடிப்படையில். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற போது மத்திய வங்கியில் உள்ள வணிக வங்கிகளுடைய வைப்புகள், குறிப்பாக உங்களுக்கு தெரியுமானவர்களே, மத்திய அதாவது வணிக வங்கிகளிடம் நாங்கள் வைப்புகளை மேற்கொள்கின்ற போது அந்த குறிப்பிட்ட வைப்புகளில் மொத்த வைப்பு பொறுப்புகளில் குறிப்பிட்ட ஒரு சதவீதமான பகுதியினை ஒவ்வொரு வணிக வங்கிகளும் மத்திய வங்கியிடம் வைப்பாக பேண வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அந்த விடயம்தான் இங்கு மத்திய வங்கியில் உள்ள வணிக வங்கிகளுடைய வைப்புகள் என்கின்ற விடயத்துக்கு நாங்கள் உள்வாங்குகின்றோம். மூன்றாவது விடயம் மத்திய வங்கியில் உள்ள அரசு முகவர் நிறுவனங்களுடைய வைப்புகள். எனவே இந்த விடயமும் கூட, அரசு முகவர் நிறுவனங்களுடைய வைப்புகளும் கூட ஒரு சிறிதளவான ஒரு பெறுமதியாகத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாணவர்கள் சில வேளைகளில் மத்திய வங்கியுடைய ஆண்டறிக்கையினை வாசிக்கின்ற போது இவ்வாறான சில இவற்றினுடைய பெறுமதிகளை சற்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது குறுகிய பண நிரம்பல், நாங்கள் M1 என்று கூறுகின்றோம். இந்த குறுகிய பண நிரம்பலுக்கு உள்வாங்கப்படுகின்ற இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றது. ஏற்கனவே நான் கூறியுள்ளேன், ஒதுக்கு பணம் தரப்படுகின்றது. எனவே இந்த குறுகிய பண நிரம்பலுக்கு உள்வாங்கப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் பொதுமக்களின் கையில் உள்ள பணத்தினுடைய அளவு, அவற்றுக்கு மேலதிகமாக வணிக வங்கிகளில் பொதுமக்களின் பெயரில் காணப்படுகின்ற கேள்வி வைப்புகள், டிமாண்ட் டிபாசிட்ஸ். எனவே இந்த இரண்டு விடயங்களும் உள்வாங்கியது தான் குறுகிய பண நிரம்பல் M1. அதே போன்று விரிந்த பண நிரம்பலை நாங்கள் பார்க்கின்ற போது M2 என்கின்ற விடயத்தினை பார்க்கின்ற போது இங்கு நாங்கள் M1-க்கு மேலதிகமாக, அதாவது குறுகிய பண நிரம்பலுக்கு மேலதிகமாக, உங்களுக்கு தெரியுமானவர்களே, வணிக வங்கிகளில் பொதுமக்கள் வைத்திருக்கின்ற சில தவணை வைப்புகள், ஃபிக்ஸ் டிபாசிட் என்று அல்லது நிலையான வைப்புகள், அதே போன்று சேமிப்பு வைப்புகள் காணப்படுகின்றன. எனவே இந்த M1-க்கு மேலதிகமாக வணிக வங்கிகளில் பொதுமக்களால் வைத்திருக்கப்படுகின்ற
தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகள் போன்ற விடயங்கள் உள்வாங்கியது தான் இங்கு விரிந்த பண நிரம்பல் என்கின்ற அம்சத்திற்குள் நாங்கள் காட்டுகின்றோம். அடுத்த மிக முக்கியமான விடயம் என்பது திரட்டப்பட்ட விரிந்த பண நிரம்பல், அதாவது M2B என்று கூறுகின்றோம். எனவே இங்கு M2B என்கின்ற விடயத்திற்குள் M2 என்பதற்கு மேலதிகமாக இரண்டு விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. முதலாவது விடயம், வணிக வங்கிகளில் வதியாதோர் வெளிநாட்டு நாணய கணக்குகளில் பொதுமக்களுக்கு சொந்தமான தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகள். எனவே இந்த தவணை வைப்பு சேமிப்பு வைப்புகளில் நாங்கள் 50% நாங்கள் இங்கு கருத்தில் கொள்கின்றோம். M2B என்கின்ற ஒரு பண நிரம்பலை கணிப்பீடு செய்கின்ற போது இவற்றுக்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியுமானவர்களே, இலங்கையை பொறுத்தவரையிலும் கூட வெளிநாட்டு நாணயத்தின் அடிப்படையில் நாங்கள் வைப்புகளை மேற்கொள்ளலாம். அதே போன்று கடன்களையும் சில வணிக வங்கிகள் மேற்கொண்டு வருகின்றன. எனவே அந்த வெளிநாட்டு நாணய வங்கி கூறுகளில் உள்ள உள்நாட்டவருக்கு சொந்தமான சில வைப்புகளையும் நாங்கள் இங்கு உள்வாங்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனை நாங்கள் ஃபோரின் கரன்சி பேங்கிங் யூனிட் FCBU என்று நாங்கள் இங்கு ஆங்கிலத்தில் கூறுகின்றோம். எனவே அந்த விடயத்தினை நாங்கள் உள்வாங்குகின்ற போது நாங்கள் M2B என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நான்காவது அம்சம் என்று பார்க்கின்ற போது நிதியியல் அளவீடு M4 என்று நாங்கள் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம். இந்த நிதியியல் அளவீட்டிற்குள் உள்வாங்கப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் M2Bக்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியுமானவர்களே, சிறப்புரிமம் பெற்ற சில வங்கிகள் காணப்படுகின்றன, ஸ்பெஷலைஸ்ட் லைசன்ஸ் பேங்க், அதே போன்று சிறப்புரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளும் காணப்படுகின்றன. எனவே இந்த சிறப்புரிமம் பெற்ற வணிக வங்கிகள் அதே போன்று சிறப்புரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் போன்றவைகளும் கூட வாய்ப்புகளை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே இவற்றில் காணப்படுகின்ற தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகளையும் உள்ளடக்கியது தான் இங்கு நிதியியல் அளவீடு என்கின்ற அந்த பண நிரம்பலானது காணப்படுகின்றது. எனவே இந்த பண நிரம்பலுடைய அளவீடு என்பது கூடி கூடி செல்கின்ற போது அவற்றுடைய திரவத்தன்மை மட்டம் என்பது குறைவடைந்து கொண்டு செல்வதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இப்பொழுது பண நிரம்பல் தொடர்பான விரிவான விளக்கத்தை பெற்றிருக்கின்றோம். ஒதுக்கு பணம் மற்றும் பண நிரம்பல் இவை இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி கூற முடியுமா? ஆம் கிருத்திகா, மாணவர்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. ஒதுக்கு பணம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். மிக முக்கியமாக மூன்று வகையான அம்சங்களே அந்த ஒதுக்கு பணமானது கொண்டிருக்கின்றது. எனவே இலங்கை மத்திய வங்கியும் கூட தங்களுடைய நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்துகின்ற போது இந்த ஒதுக்கு பணத்தின் மீது அதிகளவான கரிசனையினை கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஒதுக்கு பணம் அதனுடைய அளவும் ஒரு நாட்டில் காணப்படுகின்ற மொத்த பண நிரம்பலுடைய அளவும் என்று பார்க்கின்ற போது அங்கு சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இந்த வேறுபாட்டிற்கு மிக முக்கியமான காரணி யாது? இது மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது. மாணவர்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த ஒதுக்கு பணத்திற்கும் நாட்டில் காணப்படுகின்ற மொத்த பண நிரம்பலுக்கும் இடையே அந்த தொடர்பு தன்மையினை ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான மாறியாக காணப்படுவது பணப்பெருக்கி, மணி மல்டிப்ளையர் என்று நாங்கள் கூறுகின்றோம். எனவே பொதுவாக ஒரு நாட்டினுடைய பண நிரம்பல் அதனுடைய ஒதுக்கு பணத்தினை விட உயர்வாக காணப்படுவதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் ஒரு சிறிய ஒரு சமன்பாட்டின் ஊடாக இந்த இந்த இரண்டு மாறிகளுக்கும் இடையே காணப்படுகின்ற தொடர்பு தன்மையினை நான் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். குறிப்பாக இங்கு பண நிரம்பலானது எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படுகின்றது, அதாவது ஒரு நாட்டில் காணப்படுகின்ற மொத்த பண நிரம்பலானது ஒதுக்கு பணத்தினை நாங்கள் பணப்பெருக்கினால் பெருக்குவதன் ஊடாக நாங்கள் மொத்தமான பண நிரம்பலினை பெற்றுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த சமன்பாட்டினை நாங்கள் மற்றொரு வடிவத்திலும் நாங்கள் கூறலாம். அதாவது பணப்பெருக்கியினை நாங்கள் எழுவாயாக கொண்டு காணப்படுகின்ற போது மொத்த நாட்டில் காணப்படுகின்ற பண நிரம்பலினை ஒதுக்கு பணத்தினால் பிரிக்கின்ற போது எங்களுக்கு பணப்பெருக்கியினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இங்கு நான் சமன்பாட்டினை மிக தெளிவாக தந்திருக்கின்றேன். ஒரு நாட்டில் காணப்படுகின்ற பண நிரம்பலுக்கும் நாணயத்தலத்துக்கும் இடையிலான அந்த தொடர்பு தன்மையினை காட்டுகின்ற பணப்பெருக்கியினை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்று. அண்மை காலத்தில் இலங்கையினை நாங்கள் பார்க்கின்ற போது மாணவர்களே, பணப்பெருக்கியானது 2020 காலப்பகுதியில் 9.75 காணப்படுகின்றது. அதாவது ஒதுக்கு பணத்தில் ஏற்படுகின்ற 1 ரூபா அதிகரிப்பு என்றது மொத்த பண நிரம்பலில், அதாவது ஒட்டுமொத்தமான பண நிரம்பலில் 9.75 ரூபாவாக அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே இங்கு பணப்பெருக்கி என்பது இவ்வாறு தான் காணப்படுகின்றது. 2017 தொடக்கம் நாங்கள் அவதானிக்கின்ற போது பணப்பெருக்கினுடைய அளவு என்பது இலங்கையினை பொறுத்தவரையில் அதிகரித்து கொண்டு செல்வதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இது தொடர்பில் பணப்பெருக்கி மற்றும் ஒதுக்கு பணம் தொடர்பில் கேட்கப்பட்ட கடந்த கால வினா ஒன்றினை பார்க்கலாம். இது பொருளியல் பாடத்திலே 2020 கேட்கப்பட்ட ஒரு வினாவாகும். கருதுகோள் ரீதியான ஒரு பொருளாதாரத்தில் குறிப்பிட்டதொரு காலப்பகுதியில்
மொத்த பண கையிருப்புகள் அதாவது எம் என கொள்க 6400 பில்லியன் ரூபாவாகவும் பொதுமக்களால் பேணப்படும் வங்கி வைப்புகள் அதாவது டி என கொள்க 5200 பில்லியன் ரூபாவாகவும் நியதி ஒதுக்கு வீதம் 10% வங்கிகள் வசமுள்ள மிகை ஒதுக்குகளின் அளவு 280 பில்லியன் ரூபாவாகவும் இருந்ததென கருதுக. முதலாவது கேள்வி, இப்பொருளாதாரத்தில் காணப்பட்ட உயர்வலு பணத்தின் அளவு யாது? இரண்டாவது கேள்வி, பணப்பெருக்கியின் பெறுமதி யாது? இது தொடர்பான ஒரு விடையை தெளிவாக கூற முடியுமா திரு கேசவராஜா அவர்கள்? ஆம் ஆம் கிருத்திகா, இங்கே மிக முக்கியமாக இரண்டு விடயங்கள் மாணவர்களிடம் கேட்கப்படுகின்றது. முதலாவதாக உயர்வலு பணத்தினை நாங்கள் கணிப்பீடு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது, அதாவது நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒதுக்கு பணத்தினை கணிப்பீடு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் ஒதுக்கு பணத்தினை கணிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னர் பணப்பெருக்கியதனுடைய பெருமதியினை நாங்கள் கணிப்பீடு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இங்கு தரப்பட்ட தரவுகளை நாங்கள் சற்று விரிவாக பார்க்கின்ற போது, இங்கே முதலாவதாக தரப்படுகின்ற அம்சம் என்பது மொத்த பண கையிருப்பு 6400 பில்லியன் ரூபாவாக தரப்படுகின்றது. எனவே இந்த மொத்த பண கையிருப்பு தான் ஒரு நாட்டில் காணப்படுகின்ற மொத்த பண நிரம்பலினுடைய அளவாகும். அதே போன்று பொதுமக்களால் வங்கிகளில் காணப்படுகின்ற வாய்ப்புகள் அதனுடைய அளவு என்பது 5200 பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது. நியதி ஒதுக்கு விகிதம் என்பது 10% காணப்படுகின்றது. எனவே இந்த நியதி ஒதுக்கு விகிதம் என்று பார்க்கின்ற போது மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் பின்னர் விரிவாக ஆராயலாம், மொத்த ஒவ்வொரு வணிக வங்கிகளும் தங்களுடைய காணப்படுகின்ற மொத்த வைப்பு பொறுப்புகளில் ஏறத்தாழ 10% பகுதியினை மத்திய வங்கியில் வாய்ப்பாக பேண வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு வாய்ப்பாக பேணப்படுகின்ற போது, அது 5200 10% என்று பார்க்கின்ற போது 520 ஆகும். நாங்கள் இங்கு சமன்பாட்டிற்கு வருவோமாக இருந்தால், நான் ஏற்கனவே கூறியது போன்று உயர்வலு பணம் அல்லது ஒதுக்கு பணம் என்று பார்க்கின்ற போது 3 மிக முக்கியமான அம்சங்கள் காணப்படுகின்றது. முதலாவது பொதுமக்களின் கையில் உள்ள காசு, அதே போன்று வணிக வங்கியிடம் காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவு. இரண்டாவதாக மத்திய வங்கியில் உள்ள வணிக வங்கியினுடைய வாய்ப்புகள், நான் அந்த ஒதுக்கு வாய்ப்புகள் என்று கூறுகின்றேன். மூன்றாவதாக மத்திய வங்கியில் உள்ள அரச முகவர் நிறுவனங்களுடைய வாய்ப்புகள். இந்த 3 அம்சங்கள் தான் இங்கு ஒதுக்கு பணம் என்கின்ற விடயத்துக்குள் அல்லது உயர்வலு பணம் என்கின்ற விடயத்திற்கு காணப்படுகின்றன. ஆனால் இங்கு தரப்பட்ட தரவுகளின்படி மிக முக்கியமாக 2 விடயங்கள் மாத்திரம்தான் தந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு மத்திய வங்கியிடம் உள்ள அரச முகவர் நிறுவனங்களுடைய வாய்ப்புகள் தொடர்பாக எவ்விதமான தரவுகளும் தரப்படவில்லை. எனவே நாங்கள் அதனை 0 என்ற எடுகோள் கொள்வோமாக இருந்தால், இங்கு 2 விடயங்கள் மாத்திரம் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. முதலாவது பொதுமக்கள் வசமுள்ள நாணயம், இரண்டாவது வணிக வங்கிகளிடம் உள்ள நாணயம், அதாவது மத்திய வங்கியில் காணப்படுகின்ற வணிக வங்கிகளுடைய வாய்ப்புக்கு. எனவே பொதுமக்கள் வசமுள்ள நாணயத்தை நாங்கள் எவ்வாறு காணலாம்? உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இங்கு காணப்படுகின்ற தரப்பட்ட தரவுகளின்படி மொத்த பண கையிருப்பு, இந்த பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற மொத்த பண நிரம்பலினுடைய அளவு என்பது 6400 பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது. அதே போன்று பொதுமக்களின் பெயரில் காணப்படுகின்ற மொத்த வாய்ப்புகள் என்பது 5200 காணப்படுகின்றது. எனவே இந்த இரண்டுக்கும் இடையிலான இடைவெளி தான், அந்த வித்தியாசம் 1200 என்பது தான் பொதுமக்கள் வசம் உள்ள நாணயம் ஆகும். எனவே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சத்தினை நாங்கள் கண்டுவிட்டோம். இரண்டாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது வணிகம், அதாவது மத்திய வங்கியில் வணிக வங்கியால் மேற்கொள்ளப்படுகின்ற வாய்ப்புகளினுடைய அளவு, அது இரண்டாவது அம்சம். அதனை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்? இங்கு தரப்பட்ட தரவுகளின்படி நான் ஏற்கனவே கூறியது போன்று மொத்த வாய்ப்பு பொறுப்புகளில் ஏறத்தாழ 10% வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் வாய்ப்பாக பேண வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த 5200 நாங்கள் 10% பார்ப்போமாக இருந்தால் அதனுடைய பெறுமதி என்பது 520 காணப்படுகின்றது. இவற்றுக்கு மேலதிகமாக இந்த வணிக வங்கிகள், அதாவது 10% மேலதிகமாக வணிக வங்கிகள் மிகை ஒதுக்குகளையும் இப்போது மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த மிகை ஒதுக்கினுடைய அளவு என்பது 280 காணப்படுகின்றது. எனவே தேவைப்படும் ஒதுக்கு மட்டம் என்பதை பார்க்கின்ற போது 820, மிகை ஒதுக்கு என்று பார்க்கின்ற போது 280 காணப்படுகின்றது. எனவே ஒட்டுமொத்தமான ஒதுக்கு மட்டம் என்று பார்க்கின்ற போது 800 காணப்படுகின்றது, 800 பில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது. எனவே உயர்வலு பணத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த 1200 பில்லியன் ரூபாய், அவற்றுக்கு மேலதிகமாக 800 பில்லியன் நாங்கள் சேர்க்கின்ற போது மொத்தமாக 2000 பில்லியன் ரூபாய் என்பது தான் இங்கு உயர்வலு பணம் என்கின்ற அம்சமாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் உயர்வலு பணத்தினை நாங்கள் கண்டுவிட்டோம் மாணவர்களே. அடுத்த மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது பணப்பெருக்கியினை நாங்கள்
கணிப்பீடு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்ற மாணவர்களே, இந்த பணப்பெருக்கி என்கின்ற அம்சமானது பண நிரம்பலுக்கும் நாணய தளத்துக்கும் இடையிலான அந்த விகிதத்தினை காட்டி நிற்கின்றது. எனவே இந்த இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு தன்மையினை நாங்கள் பணப்பெருக்கியின் ஊடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தரப்பட்ட தரவுகளின்படி ஒட்டுமொத்தமான பண நிரம்பலின் அளவு என்பது 6400 பில்லியன் ரூபாய். நாங்கள் கணிப்பீடு செய்திருக்கின்றோம் நாணய தளம் அல்லது ஒதுக்கு பணத்தினுடைய அளவு என்பது 2000 பில்லியன் ரூபாய். எனவே அந்த இரண்டினையும் நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு பணப்பெருக்கியுடைய அளவு என்பது 3.2 காணப்படுகின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கின்ற போது, அதாவது ஒரு ரூபாவினால் அதிகரிக்குமாக இருந்தால் ஒதுக்கு பணமானது மொத்தமான பண நிரம்பல் என்பது 3.2 ரூபாவினால் ஒட்டுமொத்தமான பண நிரம்பல் என்பது அதிகரிக்கும் என்பதாகும். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் பொருளியலில் பல்வேறு கோட்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் பொது விலைமட்டம் மற்றும் பண நிரம்பலுடன் தொடர்புபட்ட முக்கியமான ஒரு கோட்பாடு பணக்கணிய கோட்பாடு. இந்த கோட்பாடு பற்றி விளக்கத்தை தர முடியுமா? ஆம், இந்த பணக்கணிய கோட்பாடு என்று பார்க்கின்ற போது அடிக்கடி உயர்தரத்தில் வினாவப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அண்மை காலங்களில் மிகவும் அடிக்கடியாக இந்த விடயம் என்பது பரீட்சிக்கப்படுகின்றது மாணவர்கள் மத்தியில். இந்த பணக்கணிய கோட்பாட்டின் என்ன பார்க்கின்ற போது, மிக முக்கியமாக ஒரு பரிமாற்ற சமன்பாட்டின் ஊடாக இந்த பணக்கணிய கோட்பாட்டினை நாங்கள் இலகுவாக நாங்கள் மாணவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம். இந்த கோட்பாடானது குறிப்பாக பண நிரம்பலுக்கும் ஒரு நாட்டில் காணப்படுகின்ற பொது விலை மட்டம் இந்த இரண்டு மாறிகளுக்கு இடையே காணப்படுகின்ற தொடர்பு தன்மையினை விளங்கப்படுத்துவதற்காக இந்த பரிமாற்ற சமன்பாடானது பயன்படுத்தப்படுகின்றது. மாணவர்களுக்கு தெரியில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு நாங்கள் MV = PT என்று நாங்கள் தந்திருக்கின்றோம். இங்கு எம் என்று பார்க்கின்ற போது பண நிரம்பலினுடைய அளவு, வி என்று பார்க்கின்ற போது பண சுற்றோட்டத்தினுடைய வேகம், பி என்று பார்க்கின்ற போது விலை மட்டம், டி என்பது கொடுக்கல் வாங்கல்களினுடைய அளவு. இந்த சமன்பாட்டின் படி நாங்கள் மிக முக்கியமாக இரண்டு எடுகோள்களை நாங்கள் இங்கு எடுத்துக்கொள்கின்றோம். முதலாவது எடுகோள் என்று பார்க்கின்ற போது பண சுற்றோட்ட வேகம் என்பது சார்பளவில் நிலையானதாக காணப்படுகின்றது. அதாவது அதனுடைய பெறுமதி என்பது நிலையானதாக காணப்படுகின்றது, அதனை மாற்றமடைய மாட்டாது. வி என்பது நிலையானதாக காணப்படுகின்றது. இரண்டாவது விடயம் என்று பார்க்கின்ற போது பொருளாதாரமானது நிறைதொழில் மட்டத்தில் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரிய மாணவர்களே, நிறைதொழில் மட்டம் என்று பார்க்கின்ற போது அனைத்து வளங்களும் பூரணமாக அங்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையினைத்தான் நாங்கள் நிறைதொழில் மட்டம் என்று கூறுகின்றோம். எனவே நிறைதொழில் மட்டமானது பொருளாதாரமான நிறைதொழில் மட்டத்தில் காணப்படுகின்றதன் காரணத்தினால் வெளியீட்டு மட்டமும் அங்கு நிலையானதாக காணப்படுகின்றது. எனவே இதன் காரணத்தினால் நாங்கள் டி என்கின்ற ஒரு மாறியும் நாங்கள் நிலையானது என்று இங்கு கவனித்துக் கொள்கின்றோம். எனவே டி என்பது நிலையான மாறி, அதே போன்று வி என்கின்ற மாறியும் பணச்சுற்றோட்ட வேகமும் நிலையான மாறியாக காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த இரண்டு வி மற்றும் டி என்கின்ற மாறிகள் நிலையானதாக காணப்படுகின்றதன் காரணத்தினால் பண நிரம்பலில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுமாக இருந்தால், எம்மில் ஒரு அதிகரிப்பு ஏற்படுமாக இருந்தால், அதே அளவான அதிகரிப்பு என்பது இங்கு விலை மட்டத்திற்கும் ஏற்படுகின்றது. எனவே பண நிரம்பலுடைய அளவு என்பது 100% அதிகரிக்குமாக இருந்தால் விலை மட்டமும் 100% அதிகரிக்கின்றது. எனவே இந்த சமன்பாட்டில் என்ன தெளிவாக தெரிகின்றது என்றால், ஒரு நாட்டினுடைய பண நிரம்பலானது அதிகரிக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாட்டில் விலை மாற்றமானது, பொது விலை மாற்றமானது அதிகரிக்கும் என்கின்ற அந்த நேர்கணிய தொடர்பு தன்மையினைத்தான் இந்த சமன்பாடானது எங்களுக்கு தெளிவாக இங்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த சமன்பாட்டுடன் தொடர்புடைய சில அண்மைக்கால, நான் ஏற்கனவே கூறியது போன்ற அண்மைக்கால நாங்கள் வினாக்களை பார்க்கின்ற போது மாணவர்களே, 2020 ஒரு வினா தரப்படுகின்றது. பணத்தின் தொகை கோட்பாடு என்றால் என்ன? இந்த தொகை கோட்பாடு என்கின்ற ஒரு விடயம் அவ்வாறு பெயர் தரப்படுகின்ற போது சில வேளைகளில் மாணவர்களுக்கு ஒரு மயக்கமாக காணப்படலாம். நிச்சயமாக இந்த பணத்தின் தொகை கோட்பாடு என்கின்ற விடயமானது பணத்துடைய நாணயக்கணிய கோட்பாட்டினைத்தான் இங்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே 2016 கூட இந்த இது தொடர்பான ஒரு வினா தரப்படுகின்றது. நாணயக்கணிய கோட்பாடு பற்றிய சுருக்கமான விளக்கம் ஒன்றை முன்வைக்குக, அதன் எடுகோள்களை அடையாளம் காண்க. எனவே மாணவர்களே, இவ்வாறான வினாக்கள் தரப்படுகின்ற போது நிச்சயமாக நீங்கள் இந்த பரிமாற்ற சமன்பாட்டினை தர கூற வேண்டியதாக இருக்கின்றது. அதனுடைய எடுகோள், இவ்வாறான எடுகோள்கள் மேற்கொள்ளப்படுகின்றன, அவற்றினையும் தர வேண்டியதாக இருக்கின்றது. அந்த பண நிரம்பலுக்கும் விலை மட்டத்துக்கும் இடையே காணப்படுகின்ற அந்த நேர்கணிய தொடர்பு தன்மையினை மாணவர்கள் நிச்சயமாக இங்கு கூற வேண்டியதாக இருக்கின்றது. ஆம், பணக்கணிய கோட்பாடு தொடர்பான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது பற்றி பார்த்தோம்.
அடுத்து பணவீக்கம் என்றால் என்ன? இந்த பணவீக்கம் என்று பார்க்கின்ற போது நாங்கள் குறிப்பாக சொல்லலாம், அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்து விலைமட்டமானது அதிகரித்து செல்வதனைத்தான் நாங்கள் சுருக்கமாக கூறுவோமாக இருந்தால் பணவீக்கம் என்று கூறுகின்றோம். ஆனால் இங்கு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு நாட்டினுடைய பொது விலைமட்டம் ஜென்ரல் பிரைஸ் லெவல் பொது விலைமட்டமானது தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதனைத்தான் நாங்கள் பணவீக்கம் என்று காருகின்றோம். இலங்கையினை பொறுத்தவரையில் இந்த பணவீக்கம் தொடர்பான தரவுகளை வெளியீடு செய்கின்ற அல்லது தொகுத்து வெளியீடு செய்கின்ற அதிகாரமானது இலங்கையினுடைய தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தினால் தான் காணப்படுகின்றது. எனவே தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களமானது மாதாந்தம் நாட்டில் காணப்படுகின்ற பணவீக்கத்தினுடைய அளவினை அளவிட்டு வெளியீடு செய்கின்றது. எனவே இந்த பணவீக்கத்தினை எவ்வாறு அளவீடு செய்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது மிக முக்கியமான விடயம் என்பது நுகர்வோர் விளைச்சுட்டன். எல்லா பொருளாதாரங்களையும் எல்லா நாடுகளிலும் நுகர்வோன் விளைச்சுட்டன்களை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் இங்கு பணவீக்கமானது மதிப்பீடு செய்யப்படுகின்றது. எனவே நுகர்வோன் விளைச்சுட்டன்களில் ஏற்படுகின்ற மாற்றம், குறிப்பாக நாங்கள் இப்போது அக்டோபர் மாதத்தில் காணப்படுவதாக இருந்தால், கடந்த வருடத்தினுடைய அக்டோபர் மாதத்தினுடைய பணவீக்கமானது இந்த மாதத்தினுடைய அக்டோபர் மாதத்தினுடைய பணவீக்கத்துடன் ஒப்பீடு செய்கின்ற போது எவ்வாறான மாற்றங்கள் காணப்படுகின்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் இலங்கையினுடைய தொகை மதிப்பு புள்ளிவிவர திணைக்களமானது ஒவ்வொரு மாதமும் இதனுடைய பணவீக்கம் தொடர்பான தரவுகளை வெளியிட்டு வருகின்றது. இந்த பணவீக்கத்தினை எவ்வாறு கணிப்பிடலாம் என்று நாங்கள் பார்க்கின்ற போதுமானவர்களே, குறிப்பாக சில அம்சங்களை நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. முதலாவது அம்சம் அடியாண்டு, இரண்டாவது அம்சம் எவ்வாறான புவியியல் உள்ளடக்கம் ஜியோகிராஃபிக்கல் கவரேஜ் எவ்வாறான விடயக்கம் காணப்படுகின்றது, மூன்றாவதாக எவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்கும் நிறையிடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று. உங்களுக்கு தெரியுமானவர்களே, கொழும்பு நுகர்வோர் விளைச்சுட்டன் என்கின்ற ஒரு அம்சம் என்பது காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் தொகை மதிப்பு புள்ளிவிவர திணைக்களமானது கொழும்பு நுகர்வோர் விளைச்சுட்டனின் அடியாண்டாக 2006 மற்றும் 2007 என்கின்ற அம்சத்தினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பணவீக்கத்தினை அளவிட்டு வெளியீடு செய்து வந்திருந்தது. ஆனால் அண்மை காலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, இந்த பணவீக்கத்தினை வெளியீடு செய்கின்ற போது அதனுடைய அடியாண்டு என்பது 2013 மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமானவர்களே, மக்களுடைய வருமானம் அதே போன்ற செலவீட்டினுடைய போக்கு என்பது ஒவ்வொரு வருடமும் மாற்றமடைந்து கொண்டே செல்கின்றது. எனவே அந்த செலவீட்டு போக்கினை நாங்கள் கட்டாயமாக இங்கு கருத்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அவ்வாறு கருத்திற்கொண்டு தான் இங்கு அடியாண்டு என்கின்ற ஒரு அம்சமானது தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களமானது கவனத்தில் கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு இந்த நான் ஒரு அட்டவணையை தந்திருக்கின்றேன். இந்த அட்டவணையின் படி சில விடயங்களை கட்டாயமாக தெரிந்திருக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே, நாங்கள் கொழும்பு நுகர்வோர் விளைச்சுட்டன் அடியாண்டு 2006 மற்றும் 2007 என்ற விடயத்தை பார்க்கின்ற போது அங்கு உணவிற்கான நிறையிடல் என்று பார்க்கின்ற போது 41%, உணவல்லா பண்டங்களுக்கான நிறையிடல் என்பது 58.97% காணப்படுகின்றது. அதே போன்று கொழும்பு நுகர்வோர் விளைச்சுட்டனை பார்க்கின்ற போது இங்கு உணவினுடைய நிறையிடல் என்பது 28.24% குறைவடைந்திருக்கின்ற, அதேவேளை உணவல்லா பண்டங்களுடைய நிறையிடல் என்பது 71.76% அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த இரண்டு சுட்டெண்களும் இந்த இரண்டு கொழும்பு நுகர்வோர் விளைச்சுட்டெண்களும் கொழும்பு மாவட்டத்தினுடைய அனைத்து நகர பிரதேசங்களினையும் அடிப்படையாக வைத்து கொண்டு தான், எனவே அவ்வாறான பிரதேசங்களில் காணப்படுகின்ற விலைமட்டங்களுடைய போக்கினை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் இந்த இரண்டு நுகர்வோர் விளைச்சுட்டெண்கள் அடிப்படையில் பணவீக்கமானது கணிப்பீடு செய்யப்படுகின்றது. இந்த இரண்டு சுட்டெண்களுக்கு மேலதிகமாக மற்றொரு சுட்டெண் காணப்படுகின்றது, தேசிய நுகர்வோர் விளைச்சுட்டெண். எனவே தேசிய நுகர்வோர் விளைச்சுட்டன் என்று பார்க்கின்ற போது இலங்கையில் காணப்படுகின்ற அனைத்து மாகாணங்களுடைய விலை போக்கினையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஒரு சுட்டனானது தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களமானது தொகுத்து வெளியீடு செய்கின்றது. அதனுடைய அடியாண்டு என்பது 2013 காணப்படுகின்றது. எனவே இந்த சுட்டன்களிலும் கூட உணவிற்குடைய நிறையிடல் என்பது 44%, உணவல்லா பண்டங்களுடைய நிறையிடல் என்பது 55.96% காணப்படுகின்றது. எனவே இந்த நிறையிடலை மேற்கொள்ளுகின்ற போது கட்டாயமாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களமானது குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் கணிப்பீடு செய்யப்பட்ட வருமானம் மற்றும் செலவினம் தொடர்பான சில தொகை மதிப்பீட்டினை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் இவற்றினை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆம், நாம் பணவீக்கம் என்றால் என்ன, பணவீக்கத்தை எவ்வாறு கணிப்பிடலாம் என்பது தொடர்பில் பார்த்தோம். இப்பொழுது பணவீக்கத்தின் போக்குகள் அல்லது அசைவுகள் தொடர்பில் நமக்கு வரைபடத்தின் ஊடாக விளங்கப்படுத்த முடியுமா?
இந்த பணவீக்கத்தினுடைய நான் மிக முக்கியமாக மூன்று விடயங்களை பார்த்தோம். மூன்று சில சுட்டன்களின் ஊடாக பணவீக்கமானது தொகை மதிப்பு புள்ளி விவரத்த நிகழத்தினால் வெளியீடு செய்யப்படுகின்றது. முதலாவதாக நாங்கள் பார்ப்போமாக இருந்த மாணவர்களே, முதன்மை பணவீக்கத்தினுடைய அசைவுகள் எவ்வாறு கடந்த காலங்களில் காணப்பட்டது என்று பார்ப்போமாக இருந்தால், இங்கு திரையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு வரைபடத்தினை நான் தந்திருக்கின்றேன். கடந்த காலங்களை பொறுத்தவரையில் நான் இந்த சிகப்பு நிறத்தினால் தரப்படுகின்ற விடயமானது உணவு பணவீக்கத்தினையும், பச்சை நிறத்தினால் தரப்படுகின்ற அம்சமானது உணவல்லா பணவீக்கத்தினையும், அது இந்த இரண்டையும் இரண்டு பணவீக்கத்தை உள்ளடக்கிய வகையில் முதன்மை பணவீக்கமானது கணிப்பீடு செய்யப்படுகின்றது. அதனுடைய பெருமதியானது இங்கு கருப்பு நிறத்தினாலும் நான் தந்திருக்கின்றேன். எனவே கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கின்ற போது மாணவர்களே, உணவினுடைய அதாவது உணவு பணவீக்கத்தினுடைய அளவு என்பது ஏறத்தாழ 10% மேற்பட்ட அளவில் காணப்படுவதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இலங்கை மத்திய வங்கியினை பொறுத்தவரையிலும் கூட இந்த விலை உறுதிப்பாடு என்கின்ற ஒரு அம்சத்தினை பேண வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த விலை உறுதிப்பாட்டினை பேணுவதற்காக மத்திய வங்கியானது நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்துகின்றது. ஆனால் கடந்த காலங்களில் இந்த பணவீக்கமானது உணவு பணவீக்கத்துடைய அளவு என்பது உயர்வாக காணப்படுவதற்கு மிக பிரதானமான காரணம் என்று பார்க்கின்ற போது, உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, கோவிட் தொற்று நோயின் காரணமாக சில முடக்கல் நிலைமைகள் காணப்பட்டன. எனவே சில போக்குவரத்து காணப்படுகின்ற சில சிக்கல்கள், அதே போன்று சில மரக்கறிகளோ அல்லது ஏனைய உணவு பண்டங்களுடைய பற்றாக்குறைகள் சந்தையில் காணப்பட்டதன் காரணத்தினால் அவற்றுடைய விலை மட்டங்கள் என்பது உயர்வாக காணப்பட்டதனே தான் இங்கு உணவு பணவீக்கத்தினுடைய ஒரு அதிகரிப்பு என்பது எங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த மிக முக்கியமான அம்சம் என்று பார்க்கின்ற போது மைய பணவீக்கத்தினுடைய போக்கு. இங்கு மைய பணவீக்கம் என்று பார்க்கின்ற போது மாணவர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்த மைய பணவீக்கமானது அடிக்கடி விலைகளில் மேற்கொள்ளப்படுகிற தளம்பல் அடைகின்ற சில பொருட்களுடைய விடயங்களை நீக்கியதன் பின்னர் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பணவீக்கம் தான் மைய பணவீக்கம். எனவே அடிக்கடி எவ்வாறான விடயங்களுடைய விலைகள் மாற்றம் அடைகின்றன என்று பார்க்கின்ற போது, உணவு பண்டங்களுடைய விலைகள் மாற்றம் அடைகின்றன, அடிக்கடி தளம்பல் அடைகின்றன. அதே போன்று வலு, அதே போன்று போக்குவரத்து. எனவே இந்த மூன்று அம்சங்களுடைய விலைகள் அடிக்கடி மாற்றமடைந்து கொண்டு தான் இருக்கின்றன. எனவே அந்த மூன்று அம்சங்களையும் இந்த நுகரும் விலைச்சுட்டனுடைய அந்த கூடையிலிருந்து நீக்கியதன் பின்னர் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பணவீக்கம் தான் மைய பணவீக்கம். எனவே இந்த மைய பணவீக்கம் என்கின்ற ஒரு அம்சம் தான் மத்திய வங்கியினை பொறுத்தவரையில் நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்துகின்ற போது பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான பணவீக்கத்தினுடைய அளவு. எனவே மைய பணவீக்கத்தினை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் மத்திய வங்கியானது தன்னுடைய நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்தும். இந்த மைய பணவீக்கத்தினை சில வேளைகளில் கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு தெரியும், அதாவது அடிப்படை பணவீக்கம் என்றும் கூற வினாப்பத்தினங்களில் வினாப்படுவது வழக்கம், அண்டர்லையிங் இன்ஃப்ளேஷன். எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்ற போது அது இந்த மைய பணவீக்கத்தினை தான் சுட்டி காட்டுகின்றது. மிக முக்கியமான அடுத்த ஒரு அம்சம் என்று பார்க்கின்ற போது தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனில் கணிப்பீடு செய்யப்பட்ட பணவீக்கத்துடைய போக்கு. எனவே அதாவது நான் கூறியது போன்ற மாணவர்களே, இங்கு தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனில் கணிப்பிடுகின்ற பணவீக்கமானது நாட்டில் காணப்படுகின்ற ஒட்டுமொத்தமான அதாவது அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் அந்த பணவீக்கத்துடைய போக்கு என்பது காணப்படுகின்றது. எனவே அதனுடைய போக்கம் என்றும் பார்க்கின்ற போது அண்மை காலங்களில் உயர்வடைந்து செல்வதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. சில வேளைகளில் இவ்வாறு உணவு பணவீக்கத்துடைய மட்டமானது அதிகரித்து கொண்டு செல்கின்ற போது அந்த பணவீக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம், அதே போன்று மத்திய வங்கி போன்ற நிறுவனங்கள் அவ்வப்போது சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது வழக்கம். அவற்றின் ஊடாக, அதாவது மத்திய வங்கியானது தன்னுடைய வட்டி வீதத்தின் ஊடாக பணவீக்கத்தினை கட்டுப்படுத்துகின்றாலே, அதேவேளை அரசாங்கத்துடைய நிதி அமைச்சானது வரி மற்றும் ஏனைய மானியங்கள் என்பவற்றின் ஊடாக இந்த விலை கட்டுப்பாடுகளை, அதாவது விலையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பினை கட்டுப்படுத்துகின்ற செயல்முறையினை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் பணம் மற்றும் பணவீக்கம் ஆகிய பிரதான தலைப்புகளை பார்த்துவிட்டோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் நாணய கொள்கை. இந்த நாணய கொள்கை என்றால் என்ன என்பது பற்றி விளக்கத்தை தருவீர்களா? நாணய கொள்கை என்று பார்க்கின்ற போது மாணவர்களே, நாணய கொள்கை குறிப்பாக ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய வங்கியினால் நாணய கொள்கையானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இங்கு இரண்டு மிக முக்கியமான அம்சங்கள் நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாணய கொள்கை என்று பார்க்கின்ற போது முதலாவது பண நிரம்பல், இரண்டாவது வட்டி வீதம். இந்த இரண்டு விடயங்களை தான் நாங்கள் நாணய கொள்கை என்கின்ற அம்சத்துக்குள் உள்வாங்குகின்றோம். எனவே இந்த பேரின பொருளாதார இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக ஒரு நாட்டினுடைய வெளியீட்டு மட்டத்தினை அதிகரிக்கலாம், அதே போன்ற விலை உறுதிப்பாட்டினை பேணலாம், சமூக நியாயத்துவத்தினை பேணல் போன்ற பல்வேறுபட்ட பேரின பொருளாதார இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு மிக முக்கியமாக ஒரு நாட்டில்
நாணய கொள்கை பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று இறை கொள்கை பயன்படுத்தப்படுகின்றது. இறை கொள்கையானது ஒவ்வொரு நாட்டினுடைய நிதியமைச்சின் வசம் காணப்படுகின்ற அதே வேளை பணக்கொள்கையானது அல்லது நாணய கொள்கையானது இல்லை ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய வங்கியால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நாணய கொள்கையினை நாங்கள் இரண்டு அடிப்படையில் நோக்கலாம். முதலாவது விரிவாக்கிய நாணய கொள்கை, இரண்டாவது சுருக்க நாணய கொள்கை. இந்த நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்துகின்ற போது அதனுடைய மிக மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக காணப்படுவது விலை உறுதிப்பாடு. இலங்கையினை பொறுத்தவரையில் இலங்கை மத்திய வங்கியினுடைய முகம் இரண்டு குறிக்கோள்கள் காணப்படுகின்றன. அதில் காணப்படுகின்ற முதலாவது மிக முக்கியமான குறிக்கோள் என்று பார்க்கின்ற போது விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துதல். எனவே விலை மற்றும் பொருளாதார உறுதிப்பாடு என்று பார்க்கின்ற போது விலை உறுதிப்பாடு என்று பார்க்கின்ற போது அங்கு பணவீக்க மட்டத்தினுடைய அளவு என்பது குறைந்த மட்டத்தில் நாங்கள் பேணுகின்ற ஒரு செயல்முறையினை நாங்கள் காட்டுகின்றோம். எனவே இவ்வாறு விலை உறுதிப்பாடு காணப்படுமாக இருந்தால் அந்த விலை உறுதிப்பாடானது பொருளாதாரத்தில் ஏனைய அம்சங்களுக்கும் ஒரு சாதகமான போக்கினை அல்லது சாதகமான அம்சத்திற்கு இட்டு செல்கின்ற ஒரு அம்சத்தினை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்துகின்ற போது மத்திய வங்கியானது பல்வேறுபட்ட கருவிகளை பயன்படுத்துகின்றது. இந்த கருவிகளை நாங்கள் இரண்டு வகையாக நோக்கலாம். முதலாவது தொகைசார் கருவிகள், இரண்டாவது பண்புசார் கருவிகள். தொகைசார் கருவிகள் என்று பார்க்கின்ற போது அங்கு கொள்கை வட்டி வீதங்கள், பகிரங்க சந்தை நடவடிக்கைகள், நிதி ஒதுக்கு விகிதம், அதே போன்று வங்கி வீதம் போன்ற நான்கு அம்சங்கள் காணப்படுகின்றன. பண்புசார் கருவிகள் என்று பார்க்கின்ற போது கடன் எல்லைகள், அதே போன்று மேல் நிதியிடல் வசதிகள், தார்மீக கடப்பாடுகள், அதே போன்று சில வழியில் சில கடன் மீதான சில எல்லைகள் போன்ற அம்சங்களை நாங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது பண்புசார் கருவிகளில். அடிக்கடி குறிப்பாக மத்திய வங்கியினை பொறுத்தவரையில் இலங்கை மத்திய வங்கியாக இருக்கலாம் அல்லது ஏனைய மத்திய வங்கிகளாக இருக்கலாம், குறிப்பாக இந்த தொகைசார் கருவிகளை தான் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வருவதனை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு தொகைசார் கருவிகளில் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் கொள்கை வட்டி வீதங்கள். அந்த கொள்கை வட்டி வீதங்கள் இலங்கையினை பொறுத்தவரை இரண்டு கொள்கை வட்டி வீதங்கள் காணப்படுகின்றன. முதலாவது துணைநீள் வைப்பு வசதி வீதம், அதனுடைய தற்போதைய மட்டம் என்பது 5% காணப்படுகின்றது. இரண்டாவது துணைநீள் கடன் வளங்கள் வசதி வீதம், அதனுடைய தற்போதைய மட்டம் என்பது 6% காணப்படுகின்றது. எனவே இந்த இரண்டு கொள்கை வட்டி வீதங்களுக்கு ஏற்ற வகையில் சந்தை வட்டி வீதங்களும் அதனுடைய போக்கும் என்பது காணப்படுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மத்திய வங்கியானது தன்னுடைய கொள்கை வட்டி வீதங்களை அதிகரிக்கின்ற போது அந்த கொள்கை வட்டி வீதங்களுக்கு ஏற்ற வகையில் சந்தையில் காணப்படுகின்ற வைப்புகள், அதே போன்று கடன் வளங்கள் மீதான வட்டி வீதங்கள், அதே போன்று அரசு ஆவணங்கள் மீதான விளைவு வீதங்கள் ஈல்டு ரேட் என்று நாங்கள் கூறுவோம், எனவே அவற்றுடைய வீதங்களும் கூட இந்த மத்திய வங்கியுடைய கொள்கை வட்டி வீதங்களுக்கு ஏற்ற வகையில் அவற்றுடைய போக்கு என்பது காணப்படுவதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும், கட்டாயமாக இருக்கும். எனவே இலங்கை மத்திய வங்கியானது வட்டி வீதத்தை அதிகரிக்குமாக இருந்தால் கட்டாயமாக அந்த அதிகரிப்பானது சந்தையில் பிரதிபலிக்கப்பட்டு சந்தை வட்டி வீதங்களும் அதிகரிக்கும். அதே போன்று அரசாங்கத்தினுடைய பிணையங்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய திரைசரி உண்டியல்கள், திரைசரி முறிகள் போன்றவற்றில் காணப்படுகின்ற விளைவு வீதங்களும் அவற்றுடைய வீதங்களும் கூட அதிகரித்து காணப்படுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். அண்மையில் இந்த வரைபடத்தின் ஊடாக நான் சில விளக்கங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக மாணவர்களே, 2019 மே மாதம் தொடக்கம், 2021 ஆகஸ்ட் மாதம் 18 வரைக்கும் இலங்கை மத்திய வங்கியானது தன்னுடைய நாணய கொள்கையினை ஒரு தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையினை தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதாவது தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை என்று பார்க்கின்ற போது அங்கு கொள்கை வட்டி வீதமானது குறைந்த மட்டத்தில் காணப்பட்டது, நிதி ஒதுக்கு விகிதமானது குறைந்த மட்டத்தில் காணப்பட்டது, வங்கி விகித மட்டமானது குறைந்த மட்டத்தில் காணப்பட்டது. எனவே ஆனால் 2021 ஆகஸ்ட் 19 தொடக்கம் இந்த நாணய கொள்கையினுடைய அதனுடைய நிலைமையானது இறுக்கமாக்கப்பட்டது. எனவே தற்போது கொள்கை வட்டி வீதத்தினை இலங்கை மத்திய வங்கியானது அதிகரித்து கொண்டு வருவதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு மிக முக்கியமான விடயம் இந்த சுருக்க நாணய கொள்கை அல்லது அதே போன்று விரிவாக்கிய நாணய கொள்கை என்று பார்க்கின்ற போது மாணவர்களை நான் ஏற்கனவே கூறியது போன்று மத்திய வங்கியானது இரண்டு வகையான அம்சங்களை கொண்டிருக்கின்றது. வட்டி வீதம், பண நிரம்பல், இந்த இரண்டிலும் சில தாக்கத்தினை ஏற்படுத்துவதற்காக நாணய கொள்கையினை கையாளுகின்றது. சுருக்க நாணய கொள்கை கருவிகளாக நாங்கள் பார்க்கின்ற போது கொள்கை வட்டி வீதங்களினை அதிகரித்தல், அதே போன்று ஒதுக்கு தேவைப்பாட்டினை அதிகரித்தல், பகிரங்க சந்தை நடவடிக்கைகளில் விரிவாக்கங்களை மேற்கொள்கின்றது. எனவே இவ்வாறு மேற்கொள்கின்ற போது சில விடயங்கள் பொருளாதாரத்தில் இடம்பெறலாம். உதாரணமாக மத்திய வங்கியானது விரிவாக்கிய நாணய கொள்கையினை கடைபிடிக்குமாக இருந்தால், அதாவது
வட்டி விதங்களை குறைக்குமாக இருந்தால் அந்த வட்டி விதங்களான சந்தையில் பிரதிபலிக்கப்பட்டு சந்தையிலும் கூட வட்டி விதமானது வீழ்ச்சியடையும். அதே போன்று அவ்வாறு வட்டி விதமானது வீழ்ச்சியடையுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியுமானவர்களே, குறைந்தளவான செலவு தான் தற்போது காணப்படுகின்றது. எனவே முதலீட்டாளர்கள் அதிகளவான பணத்தினை வங்கியில் கடனாக பெற்று முதலீட்டு நடவடிக்கைகளில் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே வட்டி விதத்தில் ஏற்படுகின்ற ஒரு வீழ்ச்சியானது முதலீடுகளை ஊக்குவிக்கின்றது. அடுத்த அம்சமாக வட்டி வீத வீழ்ச்சியானது நுகர்வையும் ஊக்குவிக்கும். எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது நுகர்வும் அதிகரிக்கும், முதலீடும் அதிகரிக்கும். இந்த இரண்டு அம்சங்களும் ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற மொத்த கேள்வி மட்டத்தினை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாணய, அதாவது மத்திய வங்கியால் மேற்கொள்ளப்படுகின்ற நாணய கொள்கை நடவடிக்கைகள் இறுதியில் மொத்த கேள்வியில் ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்துவதாக எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இந்த சுருக்க நாணய கொள்கை கருவிகளில் ஒன்றாக பகிரங்க சந்தை நடவடிக்கைகள் பற்றி கூறினீர்கள். பகிரங்க சந்தை நடவடிக்கைகள் பற்றிய மேலும் ஒரு விளக்கத்தை தர முடியுமா? இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கைகள் என்று பார்க்கின்ற போது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது கொள்கை வட்டி விகிதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, நியதி ஒதுக்கு விகிதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இலங்கை மத்திய வங்கியானது இரண்டாம் தர சந்தையில் அரசாங்க ஆவணங்களை கொள்வனம் மற்றும் விற்பனை செய்கின்ற நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற செயல்முறையினைத்தான் நாங்கள் இங்கு பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று கூறுகின்றோம். எனவே இங்கு பகிரங்க சந்தை நடவடிக்கைக்கு ஏற்ற வகையில் நாட்டில் காணப்படுகின்ற பண நிரம்பலினுடைய அளவானது மாற்றியமைக்கப்படுகின்றது. குறிப்பாக மத்திய வங்கியானது சில வேளைகளில் நாட்டில் பண நிரம்பலானது உயர்வாக காணப்படுமாக இருந்தால் அந்த உயர்வான பண நிரம்பலினை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய வங்கியானது பகிரங்க சந்தை நடவடிக்கைகளில் அரசு ஆவணங்களினை விற்பனை செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றது. எனவே அவ்வாறு அரசு ஆவணங்களினை விற்பனை செய்யுமாக இருந்தால் அந்த அரசு ஆவணங்களினை வணிக வங்கிகள் கொள்வனவு செய்கின்றார்கள். அதே போன்று இலங்கையை பொறுத்தவரையில் முதல்நிலை வணிகர்கள், அதாவது பிரைமரி டீலர்ஸ் ஆகியோரும் கொள்வனவு செய்கின்றார்கள். எனவே வணிக வங்கிகள் மற்றும் பிரைமரி டீலர்ஸ் ஆகியோர் கொள்வனவு செய்கின்ற போது அந்த குறிப்பிட்ட பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற பணத்தினுடைய நிரம்பல் என்பது வீழ்ச்சி அடைகின்றது. அதே போன்று மத்திய வங்கியானது பகிரங்க சந்தை நடவடிக்கைகளில் ஆவணங்களை கொள்வனவு செய்யுமாக இருந்தால், அதாவது அந்த குறிப்பிட்ட அளவான கொள்வனவுக்கு ஏற்ற வகையில் அந்த பணமானது சுற்றோட்டத்துக்கு உள்வாங்கப்படுகின்றது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களை கொள்வனவு செய்கின்ற போது வணிக வங்கிகள் மற்றும் பிரைமரி டீலர்ஸ் அதே போன்று ஆகியோரிடம் அங்கு ஒதுக்கு மட்டமானது உயர்வாக காணப்படுகின்றதன் காரணத்தினால் பண நிரம்பலுடைய அளவு என்பது உயர்வாக காணப்படுகின்றது. எனவே கொள்வனவு மற்றும் விற்பனை செய்கின்ற போது அவற்றுக்கு ஏற்ற வகையில் பணத்தினுடைய நிரம்பல் என்பது பொருளாதாரத்தில் அதிகரிக்கின்றலாம் அல்லது குறைவாக காணப்படுகலாம். இந்த இரண்டு விடயங்களையும் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற போது அண்மையில் ஒரு வினா தரப்படுகின்றது. 2020 ஒரு வினா தரப்பட்டிருக்கின்றது உயர்தர பரீட்சையில், ஒரு பல்தேர்வு வினா. மத்திய வங்கியானது திறந்த சந்தையில் பிணையங்களை விற்பனை செய்கின்ற போது அதன் விளைவாக பின்வருவனவற்றில் எது ஏற்படும்? எனவே இங்கு மிக முக்கியமாக என்ன அம்சம் தரப்பட்டிருக்கின்றது கேட்டால், மத்திய வங்கியானது விற்பனை செய்கின்ற போது, பிணையங்களை விற்பனை செய்கின்ற போது பண நிரம்பல் மற்றும் வட்டி வீதம் ஆகிய இரண்டு மாறிகளுக்கு அல்லது அதே போன்று பண கேள்வி போன்ற விடயங்களில் எவ்வாறான தாக்கத்தினை செலுத்தலாம் என்று நாங்கள் ஒரு சிறு குறிப்பிட்ட ஒரு வரைபடத்தின் ஊடாக இதனை நாங்கள் விளங்கப்படுத்தலாம் என்று பார்க்கின்றேன். உங்களுக்கு தெரியும், மாணவர்களை நான் ஏற்கனவே கூறியது போன்று பிணையங்களை விற்பனை செய்கின்ற போது அந்த குறிப்பிட்ட அளவான பிணையங்களினை வணிக வங்கிகள் அதே போன்று முதல்நிலை வணிகர்கள் கொள்வனவு செய்கின்றார்கள். எனவே அவ்வாறு கொள்வனவு செய்கின்ற போது நாட்டில் பணத்தினுடைய நிரம்பல் மட்டம் என்பது வீழ்ச்சி அடைகின்றது. எனவே ஆரம்பத்தில் நாங்கள் E1 என்கின்ற சமநிலை புள்ளியில் காண்கின்றோம். எனவே இது பணத்துக்கான கேள்வியினுடைய வலையை, இது பணத்திற்கான நிரம்பலினுடைய வலை. பணத்துக்கான நிரம்புடைய வலை என்பது எப்போதுமே குத்தச்சிற்கு சமாந்தரமாகத்தான் காணப்படும். ஏனென்று கேட்டால் பணத்தினுடைய நிரம்பலை தீர்மானிப்பது அந்த நாட்டினுடைய மத்திய வங்கியாக காணப்படுகின்றது. எனவே ஆரம்ப சமநிலை புள்ளி E1 காணப்படுகின்றது. தற்போது மத்திய வங்கியானது திறந்த சந்தையில் பிணையங்களை விற்பனை செய்கின்றதன் காரணத்தினால் பணத்தினுடைய நிரம்பல் மட்டமானது வீழ்ச்சி அடைகின்றது. எனவே அவ்வாறு வீழ்ச்சி அடைகின்ற போது தற்போதைய வட்டி வீதம் என்பது 6-1 அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே பண நிரம்பல் ஒரு பக்கம் வீழ்ச்சி அடைகின்றது, அதே போன்று வட்டி வீதம் என்பது இங்கு அதிகரிக்கின்றது. இது குறிப்பாக ஒரு நாட்டினுடைய பணச்சந்தையில் இடம்பெறுகின்ற சம்பவத்தினைத்தான் இந்த வரைபடமானது இங்கு காட்டி நிற்கின்றது. எனவே இங்கு தரப்பட்ட விடையின்படி நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக 4வது விடை என்பது தான் சரியான விடையாக காணப்படுகின்றது. பண நிரம்பலானது வீழ்ச்சி அடைகின்றது. இந்த பண நிரம்பல் வீழ்ச்சி அடைகிறதன் காரணத்தினால்
பணச்சந்தையில் வட்டி வீதமானது அதிகரித்து காணப்படுகின்ற சூழ்நிலையினை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நான்காவது விடை என்பது தான் இங்கு சரியான விடையாக காணப்படுகின்றது. ஆம், நாம் இப்பொழுது பகிரங்க சந்தை நடவடிக்கையின் விளைவாக பண நிரம்பலில் ஏற்படும் மாற்றத்தை பற்றிய விளக்கத்தை பெற்றிருக்கின்றோம். அடுத்து நியதி ஒதுக்கு வீதம் என்றால் என்ன என்பது கூறுவீர்களா? ஆம், இந்த நியதி ஒதுக்கு விகிதம் என்று பார்க்கின்ற போது தற்போது மாணவர்களே தற்போது அதனுடைய விகிதம் என்பது 4% காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், வணிக வங்கிகளில் பொதுமக்கள் அல்லது நிறுவனங்கள் நாங்கள் எங்களுடைய வைப்புகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே அவ்வாறு வைப்புகளை மேற்கொண்டிருக்கின்ற போது அந்த மொத்த ரூபா வாய்ப்பு பொறுப்புகளில் குறிப்பிட்ட அளவான பகுதியினை ஒவ்வொரு வணிக வங்கிகளும் மத்திய வங்கியில் வைப்பாக பேண வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அதை நான் சொல்லுவோம் ஒதுக்கம் என்று கூறுகின்றோம். எனவே அந்த ஒதுக்கத்தினை தீர்மானிக்கின்ற அளவு ஒதுக்கினுடைய அளவினை தீர்மானிக்கின்ற ஒரு மிக முக்கியமான அம்சம்தான் இந்த நியதி ஒதுக்கு விகிதம். எனவே மத்திய வங்கியானது நியதி ஒதுக்கு விகிதத்தினை அதிகரிக்குமாக இருந்தால் குறிப்பாக வணிக வங்கிகள் தற்போது அதிகளவான பணத்தினை மத்திய வங்கியிடம் வைப்பாக பேண வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வணிக வங்கியிடம் கையில் இருக்கின்ற காசினுடைய அளவு, அதாவது கடன் வழங்குவதற்கு அல்லது ஏனைய நடவடிக்கைகளுக்கு வழங்குகின்ற காசினுடைய அளவு என்பது குறைவாக காணப்படும். எனவே நிதி ஒதுக்கு விகிதமானது அதிகரிக்குமாக இருந்தால் நாட்டில் பணத்தில் பணச்சுற்றத்தில் காணப்படுகின்ற பண நிரம்பலினுடைய அளவு என்பது வீழ்ச்சியடையும். அதே போன்று மத்திய வங்கியானது நிதி ஒதுக்கு விகிதத்தினை குறைக்குமாக இருந்தால், அதாவது தற்போது குறைந்தளவான பணத்தினைத்தான் வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் வாய்ப்பாக பேணக்கூடியதாக இருக்கும். எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வணிக வங்கிகளிடம் அதிகளவான பணம் காணப்படும். எனவே அதிகளவான பணத்தினை வைத்திருக்கின்ற போது அவற்றினை கடன் வழங்குவதன் ஊடாக அந்த பொருளாதாரத்தில் பண நிரம்பலானது அதிகரிக்கும். எனவே இந்த இரண்டுக்கும் இடையே பண நிரம்பல் அதே போன்று நியதி ஒதுக்கு விகிதம், எனவே இந்த இரண்டு மாறிகளுக்கும் இடையே இங்கு எதிர்க்கணிய தொடர்பு தன்மை காணப்படுகின்றது. நியதி ஒதுக்கு விகிதம் அதிகரிக்கின்ற போது பண நிரம்பலானது வீழ்ச்சி அடைகின்ற அதேவேளை நியதி ஒதுக்கு விகிதம் வீழ்ச்சி அடைகின்ற போது பண நிரம்பலானது இங்கு அதிகரித்து காணப்படுகின்றது. ஆம், அடுத்து எங்களுக்கு வங்கி வீதம் என்றால் என்ன என்பது பற்றி கூறுவீர்களா? ஆம், இந்த வங்கி வீதமும் கூட மத்திய வங்கியால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அடிக்கடி இந்த வங்கி வீதம் என்கின்ற கருவியானது பயன்படுத்தப்படாவிட்டாலும் கூட அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியமானவர்களே, குறிப்பாக கடந்த 2 வருடங்களாக இலங்கை மத்திய வங்கியானது தளர்த்தப்பட்ட ஒரு நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்தி வந்திருந்தது. எனவே அதன் ஒரு அம்சமாக, அதாவது குறிப்பாக அனைத்து வட்டி வீதங்களையும் ஒரு சிங்கிள் டிஜிட், அதாவது குறிப்பிட்ட ஒரு ஒற்றை இலக்க மட்டத்தில் பேண வேண்டும் என்கின்ற ஒரு கரிசனையின் அடிப்படையில் மத்திய வங்கியானது இந்த வங்கி வீதம் என்கின்ற அளவினையும் கூட அண்மை காலத்தில் குறைத்திருந்தது. குறிப்பாக 15% காணப்பட்ட வங்கி வீதமானது 8.5% அதனுடைய மட்டத்தினை குறைத்திருந்தது. ஆனால் நான் அண்மையில் கூறுகின்ற போது, குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் இலங்கை மத்திய வங்கியானது ஒரு இறுக்கப்பட்ட நாணய கொள்கையினை கடைபிடித்து வருகின்றது. அதன் ஒரு அம்சமாக தற்போது வங்கி வீதம் என்கின்ற விடயமும் கூட 9% காணப்படுவதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நான் இந்த வரைபடத்தில் நான் காட்டியிருக்கின்றேன் கடந்த காலத்தினுடைய அதனுடைய போக்கு. உங்களுக்கு தெரியமானவர்களே, 15% குறிப்பாக 2003 தொடக்கம் 2020 காலப்பகுதி வரைக்கும் 15% காணப்பட்ட வங்கி வீதமானது தற்போது வீழ்ச்சி அடைந்து மீண்டும் அந்த 8.5% 9% ஒரு அதிகரிக்கின்ற போக்கினை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இங்கு வங்கி வீதம் என்கின்ற ஒரு அம்சத்தை நாங்கள் எவ்வாறு கூறலாம் என்று பார்ப்பமாக இருந்தால், உங்களுக்கு தெரியமானவர்களே, ஒவ்வொரு மத்திய வங்கியும் வணிக வங்கிகளை மேற்பார்வை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எனவே சில வேளைகளில் வணிக வங்கிகள் முறிவடைகின்ற போது, குறிப்பாக சந்தையின் ஊடாக பண அந்த முறிவடைகின்ற போது திரவத்தன்மை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற போது சந்தையின் ஊடாக பணத்தினை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களில் அந்த குறிப்பிட்ட வணிக வங்கிகள் மத்திய வங்கியினை நாட வேண்டியதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு மத்திய வங்கியினை நாடுகின்ற போது ஒரு இறுதி கடன் ஈஓன் என்கின்ற ஒரு செயற்பாட்டினை மத்திய வங்கி வழங்குகின்றதன் காரணத்தினால், அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வணிக வங்கிக்கு தேவையான பணத்தினை வழங்குகின்ற செயற்பாட்டின் போது அறவிடுகின்ற ஒரு வட்டி வீதம் தான் இந்த வங்கி வீதம் என்கின்ற ஒரு அம்சமாக இருக்கின்றது. இந்த வங்கி வீதத்துக்கு மேலதிகமாக மற்றொரு அம்சத்தினையும் நாங்கள் இங்கு கூறியாக வேண்டும், தார்மீக கடப்பாடுகள். சில வேளைகளில் தொகை ரீதியான சில கட்டுப்பாட்டு கருவிகளை மத்திய வங்கி பயன்படுத்துகின்ற போது அவற்றின் ஊடாக சில பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கியானது சில ஆலோசனைகளை அல்லது சில கட்டளைகளை வணிக வங்கிகளிடம் குறிப்பாக வழங்கும். எனவே அவற்றின் அந்த குறிப்பாக அந்த அவ்வாறான சில ஆலோசனைகளின் ஊடாக மத்திய வங்கியினால் எதிர்பார்க்கப்படுகின்ற சில அம்சங்களினை அடைந்து கொள்வதற்காக மத்திய வங்கியானது முயற்சிக்கின்ற ஒரு செயற்பாட்டினை தான் நாங்கள் இங்கு தார்மீக கடப்பாடுகள் என்கின்ற ஒரு அம்சத்திற்குள் நாங்கள் கூறியிருக்கின்றோம்.
இறுதியாக நாங்கள் கட்டாயமாக கூற வேண்டியதாக இருக்கின்றது மாணவர்களே, அண்மையில் கூட அதாவது அக்டோபர் மாதம் முதலாம் தேதி இலங்கை மத்திய வங்கியுடைய ஆளுநர் திரு அஜித் நிவான் கப்ரால் அவர்களினால் பேரண்ட பொருளாதாரம் மற்றும் நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டினை நிச்சயப்படுத்துவதற்காக ஒரு 6 மாத கால வழிகாட்டல் என்கின்ற ஒரு அம்சமானது வெளியீடு செய்யப்பட்டது. இந்த வழிகாட்டல் என்கின்ற அம்சம் என்பது இலங்கையினை பொறுத்தவரையில் 2007 தொடக்கம் இவ்வாறான வழிகாட்டல்களை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் வெளியிட்டு வருவது வழக்கம். அதாவது அந்த குறிப்பிட்ட மாதத்தினுடைய ஜனவரி மாதத்தில் வெளியிடுவதற்கான மிக முக்கியமான அம்சம் அந்த குறிப்பிட்ட வருடத்தில் பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற பங்கு பற்றினர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று கூறுகின்றோம், அல்லது ஏனைய முகவர்கள் அல்லது பொதுமக்கள் தங்களுடைய எதிர்பார்க்கைகள் அல்லது தங்களுடைய தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக குறிப்பிட்ட ஒரு வருடத்தில் தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக ஒரு அடிப்படையான ஒரு கருவியாக அல்லது ஒரு 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 வழிகாட்டியாக இந்த வழிகாட்டல் என்கின்ற ஒரு ரோட் மேப் என்கின்ற ஒரு அறிக்கை என்பது காணப்படுகின்றது. எனவே இவற்றுக்கு ஏற்ற வகையில் முதலீட்டாளர்கள், சேமிப்பாளர்கள், பொதுமக்கள் தங்களுடைய தீர்மானங்களை எதிர்கால தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இந்த இலங்கையினுடைய மத்திய வங்கியானது இந்த அறிக்கையினை ஒவ்வொரு வருடத்துடைய ஆரம்ப பகுதியில் வெளியிட்டு வருவதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதுவும் கூட ஒரு வகையில் ஒரு மத்திய வங்கியினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு கொள்கை கருவி என்று தான் நாங்கள் கூற வேண்டியதாக இருக்கின்றது. இந்த கருவியினை நாங்கள் ஒரு பண்புசார் ரீதியான ஒரு கருவியாக நாங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, அண்மை காலங்களில் அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகளுடைய மத்திய வங்கிகள் ஃபோர்வர்ட் கைடன்ஸ் என்கின்ற முன்னோக்கிய வழிகாட்டல் என்கின்ற ஒரு கருவியினை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே அந்த கருவியினை சேர்ந்த ஒரு அம்சமாகத்தான் நாங்கள் இந்த ரோட் மேப் அதாவது வழிகாட்டல் என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆம் மாணவர்களே, இன்று நாம் இந்த நிகழ்ச்சியிலே பணம், பணவீக்கம் மற்றும் நாணய கொள்கை தொடர்பான விடயங்களை கலந்துரையாடியிருந்தோம். இந்த விடயங்களை எமக்கு தெளிவாக வழங்கிய திரு கேசவராஜா அவர்களுக்கு எமது நன்றிகள். இங்கு கலந்துரையாடிய விடயங்கள் மாணவர்கள் தங்கள் பரீட்சையிலே சிறந்த பெறுபேறுகளை பெறுவதற்கு உதவும் என்று நம்புகின்றோம். மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெறுவதற்கு எமது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.